தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஏகி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அவலா எதிர்பார்த்துட்டு இருந்த துணிவு படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. எஸ், இந்த ட்ரெய்லர் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்டாக இருந்துச்சு. மஸ்டா ஹெட்செட் மாட்டி கேட்டோம் அப்படின்னா இந்த துப்பாக்கி சூடோட அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. சும்மா பிச்சுட்டாங்க. ஹெச் வினோத்தோட டிரெக்ஷனில், போனி கபூரோட ப்ரொடக்ஷனில், ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண இந்த துணிவு படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் எல்லாரையுமே அதிர வச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இது ஒரு பேங்க் ராபரி அப்படின்னு. அந்த ட்ரெய்லர்லேயே அதை கன்வே பண்ணியிருக்காங்க. எஸ், ஒரு சிட்டியில் இருக்கிற பேங்கை ராபரி பண்ணுற கும்பலில் தான் நம்மளுடைய ஏகே வந்து இருக்காரு. பயங்கரமாக வில்லனிஸ்தத்தோடு அப்படியே மிரட்டுறாரு. எடுத்த உடனே எல்லா துப்பாக்கியுமே காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஏகேயுடைய அந்த ஐஸ் வந்து காட்டுறாங்க. ஏன்னா ஃபுல் மாஸ்க் கூட இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பேங்க்கில் இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா, மக்கள் பணத்தை இப்படி கொள்ளையடிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த மாஸ்க் அப்படியே கழட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவார். அந்த சிரிப்பு இருக்கே, ஐயோ அல்டிமேட். அதுக்கப்புறமா ஃபுல்லாக பேங்க் 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 தான். சமுத்திரக்கனியா இருக்கட்டும், ஜான் குக்கின் வந்து அந்த பேங்கோட மேனேஜர் போல, அந்த ட்ரெய்லருக்க மிடில் ஏகேயோட அந்த டான்ஸ், அதுக்கப்புறமா நிறைய மாசான டைலாக்ஸ், மஞ்சு வாரியரோட அந்த ஃபைட் சீன்ஸ், அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பின்னி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.51 செகண்ட்ஸில் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே கன்வே பண்ணக்கூடாது இல்லையா, அந்த ஒரு ரீசனால ரொம்ப கிறிஸ்பாக முடிச்சிருக்காங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் ஏகே எப்பவுமே அழகாக இருப்பார். அவருடைய சிரிப்பாக இருக்கட்டும், அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், இதெல்லாமே ஓவராலாக பார்க்கும்போது மங்காத்தாவும் பில்லாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பழைய ஏகேவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் முழுசாக பார்க்கும்போது இது வந்து ஒன் டேல நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக ஏகே வந்து ரோட்ல பைக் ஓட்டி பார்த்துருப்போம், ஆனால் இதில் வந்து கடல்ல பைக் ஓட்டுறாரு. வேற லெவல் இருந்துச்சு அந்த ஷாட் எல்லாமே. லைட்டாக மணி ஹைஸ்டோட ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா செட் எல்லாமே ரொம்ப பக்காவாக காட்டியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜிப்ரன் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தத்தில் இது ஒரு மறக்க முடியாத டேவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு துணிவு டே தான். ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக்கஸ்ட் ட்ரீட்டாக இந்த லாஸ்ட் டே ஆஃப் 2022 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதே வைப்ஸோட நாளைக்கு நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 60 நாள் ஒரு பேங்க்குள்ள ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். இது ஒரு கன்னு, ஒரு பாம்ஸ் அந்த மாதிரி செட்டப்பில் ஒரு ஆக்ஷன். ஸோ ஒரு லைவும் இதில் தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் கோரியோகிராஃப் ரெடி பண்ணி இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் நீங்கள் ரசிகர்கள் நீங்கள்லாம் எதிர்பார்க்குற ஆக்ஷன் சீக்வன்ஸாக, கதையை மீறி இல்லாமல் கதைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அந்த படத்தில் எல்லாமே இருக்கும். அம்மா வந்து அந்த கூலர்ஸ் போட்டுட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு கையில் ஒரு கன் வச்சு நிற்பார். அந்த ஸ்டில் பார்க்கும்போது வந்து பயங்கர வெறியாயிட்டாங்கலாம். முதல் டைமாக அஜித் சார் மீட் பண்ணும்போது ஒரு ஃபைட்டை பற்றி பேசுவார் அப்படின் தான் நினச்சி ஃபஸ்ட் மீட்டிங்கில் பார்த்தேன். அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. அதே மாதிரி மறுநாள் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா முதல் வார்த்தையே கூப்பிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு நான் அஜித்துன்னு. ஸோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்குன்னு இந்த ஷாட்டும் வச்சுட்டு ஐயோ செய்வாரோன்ற டவுட்டே வேணாம். என்னால் முடிஞ்சது நான் 100% உங்களுக்கு அவுட் கொடுக்குறேன். என்னால் முடியலன்னு ஒரு கட்டம் உங்களுக்கு தெரியும் போது நீங்களே அதை வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணார். ஆனால் முடியலன்னு எதுவுமே பண்ணலை அவர். எல்லாமே நான் சொன்னது எல்லாமே செஞ்சுட்டார் இந்த படத்தில். இந்த படத்தில் துணிவில் வந்துட்டு அவர் டூப் யூஸ் பண்ணார். நிறைய சீன்ஸ் வந்துட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. உண்மையா சார்? இல்லை, நான் இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நீங்கள் யாராவது அப்படி ஒரு எனக்கு எடுத்து கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன்னு. சார், அப்புறம் பைக் சீன் வந்து இருக்குல்ல சார்? தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். Thank you.